ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கு டே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா January 14. ஆக்சுவலாக வந்து இங்கே யூஎஸில் வந்து இன்னைக்கு தான் பொங்கல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எனக்கு தெரியாது, நான் எப்போவுமே எந்த ஃபெஸ்டிவல் எதுவாக இருந்தாலும் சரி அதை இந்தியா டைமுக்கு தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இந்தியா டைம் இந்த சென்ஸ் நைட்டு கிடையாது, 15ஆம் தேதி காலையில் அங்கே பொங்கல் அப்படின்னா இங்கேயும் 15ஆம் தேதி காலையில் பொங்கல் அப்படி தான் நான் கொண்டாடுவேன். ஸோ இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சனிக்கிழமை எல்லாருமே வீட்டில் இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், இங்கேருந்தே ஆரம்பிப்போம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்பு ரவையில் உப்புமாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சுருக்கேன். எனக்கு ஆனால் வாசனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்கோ போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த வருஷத்தோட பெரிய ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, வெளியில் சாப்பிட்றத ரொம்பவே குறைச்சிக்கணும் அப்படின்றது தான். இந்த வருஷத்தில் ஒரு நாள் நம்ம போயிட்டு மெக்டியில் போய் வெளில சாப்பிட்டுட்டோம். அதனால் இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே கோல்டன் கஃபாக இருக்கிறதுனால ரசம் சாதம் தனியாக பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளானு. அதுக்காக ரசமும் இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 9:30 to 10 கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோங்க. ஸோ கிளம்பிட்டு காஸ்கோ போயிட்டு என்னென்னலாம் வாங்குறேன்னு சொல்லி பார்க்கலாம். எதுக்காக மெயினாக காஸ்கோ போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் நிறைய இல்லை, காலி ஆகிடுச்சு, இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ இப்போ அதெல்லாம் போய் வாங்குறதுக்காக தான். மெயினான முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மருந்துக்கு கூட இது இல்லை. அதுக்காக தான் மெயினாக போகணும். ஏன்னா எல்லாருமே காஃப் அப்படின்றதுனால மிளகு, தேன் மிளகு தான் எங்களோட பெரிய பெரிய காஃப் சிரப் அப்படின்னு சொல்லுவேன். பெரிய காஃப் சிரப்னு நான் சொல்கிறது இது மாதிரி இவ்வளோ பெரிய பாட்டில். லாஸ்ட் டைம் எங்களுக்கு கோல்டு பிடிச்சதில் காலியாக இருக்குது, அப்போ பார்த்துக்கோங்க நாங்கள் எவ்வளோ காஃப் சிரப் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் போய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஆமாம், டிசம்பரில் தான் வாங்கணும். நீங்கள் அந்த வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். அவங்க வந்து அவர் சரவணன் வந்து கடைக்கு போயிட்டு எண்ணெய் தேன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ள எங்கள் வீட்டில் காலியாகிடுச்சு. அவ்வளோ காஃப் சிரப் நாங்கள் வந்து குடிக்கிறோம், ஹெல்தி காஃப் சிரப். ஸோ இப்போ போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது பார்க்கலாங்க. அவங்க எல்லாரும் குளிச்சிட்டாங்க, நான் மட்டும் தான் இன்னும் குளிக்கல. போயிட்டு குளிச்சுட்டு காஸ்கோ போயிட்டு என்னெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். மறக்காமல் எனக்கு இந்தியன் ஸ்டோர் கண்டிப்பாக போகணும், ஏன்னா நாளைக்கு பொங்கல் இல்லையா. ஸோ முக்கியமான ஐட்டம்லாம் வாங்கணும்ல அதுக்காக. ஸோ போயிட்டு பார்க்க அவன் குட்டி வந்து வீடு பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வீடியோ எடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவரோட வீட்டை வந்து கேட்போம். எல்லாம் என்னப்பா பண்ணியிருக்கீங்க? வீடு பில்ட் பண்ணியிருக்கீங்களா? ஓகேப்பா, சூப்பர்ப்பா. சரி போதுமா, அம்மா ஸ்டாப் பண்ணிடுவா. தேங்க்யூ. வீடியோ ஸ்டாப் பண்ணிடுவான்னு கேட்டேன். ஓகே, டபுள்யூ போடாதீங்க, ஒழுங்காக உட்காருங்க. ஸோ இந்த ஊரில் இந்த டபுள்யூ போட்டு உட்காருறதுன்றது பெரிய பிரச்சனைங்க. அதாவது ஸ்கூலில் பெரிய கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே வந்து பசங்க அந்த மாதிரி உட்காரும் போது நம்ம வந்து மாற்றிடணும். உங்கள் ஃப்ரெண்டால் தான் அந்த மாதிரி உட்காருறியா நீ? சமைச்சு போட்டு டபுள் போட்டு உட்கார கூடாதுன்னு சொல்லு. சரி வேணா சொல்லிட்டே இரு. நீ சம்மணம் போட்டு தான் உட்காரணும், டபுள் போட்டு உட்கார கூடாதுன்னு சொல்லு. ஓகே, குட் ஜாப். சாப்பிட ஆரம்பிக்கலாங்க, வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் சாப்பிட்டுட்டு அங்கேயும் சாப்பாடு எல்லாம் வடிச்சு விட்டேன், நானும் ரெடி ஆகிட்டேன். ஸோ இனிமேல் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். சரிங்க, கிளம்பிட்டு போகிற வழியில் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா காஸ்கோ போய் பார்க்கலாம். பாய். பிளான் பண்ணபடி கரெக்டாக கிளம்பியாச்சுங்க. 11:24 அங்கே போய் ரீச் ஆகும்னு சொல்லி மேப் காட்டியிருக்கு. ஸோ போய் ரீச் ஆகிடலாம். ஏன்னா ஒரு மணி நேரம் ஆகும். ஸோ கரெக்டாக கிளம்பியாச்சு. 10:00 சொன்னால் 10:30 கிளம்பியாச்சுங்க. ஸோ ஒரு மாதிரி நல்ல அப்படியே காமாக இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா வெளிச்சமாக வெயிலெலாம் வர மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் குளிர் வச்சு செய்துங்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே இருக்கவங்களும் மனுஷங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி தான் எல்லோரும் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் குளிரை தாங்கிக்கிறாங்க. இங்கே இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு தான் வாழணுமோ என்னமோ தெரியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகேங்க, ஒரு வழியாக வந்தாச்சு. இன்றைக்கி காஸ்கோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ரெகுலராக வர என்ட்ரன்ஸ் இல்லாமல் இந்த வழியாக வந்திருக்கோம். ஸோ இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. ரொம்ப நாள் ஆச்சுங்க காஸ்கோ வந்து, போன வருஷம் வந்தது அப்படின்ற மாதிரி இருக்குது. காஸ்கோ வந்து பழகிட்டீங்க அப்படின்னா வேறு எங்கேயுமே நமக்கு போகணும்னு தோணாது. அது எல்லாருக்கும் தோன்ற ஃபீல் தான். நல்லாயிருக்கும் அந்த கடை உள்ளே நான் இருக்கிற திங்ஸாக இருக்கட்டும், நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ, அவ்வளோ பெரிய கடையை சுற்றி பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் இடையில வந்து கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தோம், காஸ்கோ கார்டு ரினிவல் பண்ணாமல் இருந்தோம். அதனால் புக்கு வந்து வீட்டுக்கு வரவே இல்லை. ஸோ இப்போ திரும்பி வந்து இப்போ தான் ரினிவல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் புக்கு வந்து இங்கே இருக்க புக்கு எடுத்து பார்த்துட்ருக்கேன், இந்த மாதத்துக்கு என்ன ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை. பசங்களுக்கு வந்து ரெண்டு பிளாங்கெட் வந்து காரில் போடுறதுக்காக வேணுங்க, ரொம்ப குளிருது, அவங்க கால்லாம் பாவம். நான் வந்து எல்லா நாளும் திறமல் போட மாட்டேன், அதனால் குளிர் தாங்க முடியல. ஸோ அதனால் அவங்களுக்கு ரெண்டு பெட்ஷீட் பிளாங்கெட் மாதிரி, சின்ன பிளாங்கெட் மாதிரி எடுத்தாச்சு. ஸோ ட்ரெஸ் செக்ஷன் வந்து பார்க்காம போகவே மாட்டேங்க எப்பயுமே, ஏன்னா பசங்களுக்கு அவன் கபிலனுக்கு வந்து பேண்ட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒன்று ஹைட்டு பத்தாது, இல்லை இடுப்பு லூஸாக இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால் எப்போல்லாம் அங்கே பேண்ட்டு போடுறானோ அப்படி பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு ரெண்டு 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 வாங்கிடுவேன். அவனுக்கு மட்டும் இல்லை எனக்குமே அப்படி தான், என் சைஸுக்கும் கிடைக்காது. ஸோ கஷ்டம்தான், அப்பப்போ வாங்குவேன். லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த தடவை வரும்போது வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். காஸ்கோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 இயர்க்குள்ளே ரிட்டர்ன் பண்ணலாங்க. மற்ற அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு வந்து 90 டேஸ் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி ஷூவோ சாக்ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், அது ஒரு நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட். ஏன்னா ரொம்ப தூரம் இருக்கிறதுனால நம்ம எதுக்காக ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு 90 டேஸ்க்குள்ளே வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அவனை காட்டுக்குள்ளாரே கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு வச்சுங்க, அதனால் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்குது. முக்கால்வாசி ஐட்டம்ஸ் எடுத்துட்டேன், ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் முக்கியமான சில பொருளெல்லாம் வந்து எடுக்காமல் இருக்கேன், அதை மட்டும் போய் நான் எடுக்கணும். ஸோ இன்னும் ஃபில் பண்ணணும். இன்னும் ஃப்ரூட் செக்ஷன், வெஜிடபிள் செக்ஷன் அந்த பக்கம்லாம் இன்னும் போகல. ட்ரை ஃப்ரூட் செக்ஷன் அதை மட்டும் தான் முடிச்சிருக்கேன். ஸோ எதுவுமே நான் ரொம்ப வாங்கலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்த ஐட்டத்தை தவிர எல்லாத்தையும் வாங்கியாச்சுங்க. பேண்ட்டு நல்லாயிருக்கு, டாப் நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் தான் போய்ட்டு மற்றதெல்லாம் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம், வால்குடியை பார்த்துருப்பீங்க, அங்கே பாருங்கள் இன்னும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே தான் இருக்குது. ஸோ அவர் போயிட்டு கபிலனுக்கும் கவனுக்கும் வந்து காரில் வந்து பிளாங்கெட் வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதை எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. இந்த பிளாங்கெட் தான் குட்டி நல்லாயிருக்கு, $10 நம்ம போட்டிருந்தான். பட் ஓகே, காரில் இருக்கட்டும், பசங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். நான் ரொம்ப டீப்பாக வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டலாங்க. அப்படியே ஜிம்மா ஜென்ரலாக உங்களுக்கு பில் போடும்போது கட்டுறப்ப பில் போடுறதுக்காக வந்தாச்சு. முட்டை விலை என்னன்னு தெரியலங்க, தார் மாறாக ஏறி கிடக்குதுங்க. இப்போது 18 eggs வந்து இங்கே வால்மார்ட்டில் வந்து $7.50 என்னமோ இருந்துச்சு. பட் இங்கே காஸ்கோவில் வந்து 24 eggs வந்து $8 சம்திங் இருந்துச்சு. கொஞ்சம் கம்மி தான், $8 கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, என்னன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி இங்கே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரேட் எல்லாமே வந்து பக்கத்தில் வாங்குறது கிடைக்கும் இங்கேக்கும். ஸோ அதனால் ஓகே, நமக்கு இங்கே கொஞ்சம் எக்கு ஓகேவாக இருந்துச்சு. எக்கு என்னென்னு தெரியல, திடீர்னு விலை ஏற்றிருக்காங்க. மாமா இவ்வளோ ஐட்டம் வாங்கியிருக்கோம். ஐ அம் சாரி மாமா, இவ்வளோ ஐட்டம் வாங்கியிருக்கோம். பில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். 350. 3 chance கொடுக்குறேன். 350 இல்லை. 450 இல்லை. 400 இல்லை. முடிஞ்சிச்சு. என்ன தெரியுமா, 25, 23. ஓ மை காட், வித் டாக்ஸ். நானா க்ளோசஸ்ட் தான். ஆமா, கபிலன் தான் க்ளோசஸ்ட். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க, முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வார வாரம் காஸ்கோ வருவோம். அப்போ வந்து $100 அப்படி ஆகிட்டுருக்கும், ஒரு மாதத்துக்கே $400 தான் ஆகும். இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை போனோம் அப்படின்னா 550 குறையாமல் ஆகுதுங்க. நான் பெருசாக வேறு எந்த திங்ஸுமே வாங்கலை. ஈவன் ட்ரெஸ் எல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு பத்தலை இல்லை லூஸாக இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஆனால் எனக்கு கிடைக்கும் போது தான் வாங்கிக்கணும் அப்படின்றதுனால தான். காஸ்கோவை தவிர வேறு எந்த கடைகள்லையும் நான் பெருசாக எனக்குன்னு ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டேன். ராஸில் வாங்கினோம் அப்படின்னா சிலதெல்லாம் வந்து சீக்கிரம் போயிடும், அதனால் ஒன்று ரெண்டு வேணால் ராசில் எடுக்கலாம். பட் இப்போ ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா காஸ்கோவில் என்ன போட்டிருக்கானோ அது மட்டும்தான். ஆனாலும் ரேட் வந்து பயங்கரமாக தாங்க ஏறி இருக்கு. 523 ஒரு மாதத்துக்கு அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப அதிகம் காஸ்கோக்கு மட்டும். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த கடைகளுக்கும் நிறைய போவோம், வாரம் வாரம் வால்மார்ட் போகணும், இந்தியன் ஸ்டோர் போகணும். ஸோ அதனால் தாறு மாற விலையெல்லாம் ஏறிடுச்சிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர்லிங்டன் வந்திருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா ஜாக்கெட் வாங்குறதுக்காக வந்திருக்கோங்க. நான் போட்டிருக்க ஜாக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கலிஃபோர்னியாவில் இருந்தப்போ வாங்கினது. பெருசாக எனக்கு அது வந்து நான் ஜிப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் போட மாட்டேன். ஸோ எனக்கு அது அங்கே ஓகேவாக இருந்துச்சு. பட் இந்த குளிருக்கு வந்து எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு ஜாக்கெட் வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த கடைக்கு வந்திருக்கேன். இந்த கடையில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிராண்டட் ஐட்டமும் சேல் ஆகாமல் இருக்கிறது, இல்லை ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மீந்து போயிருக்கிறது, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த கடையில் இருக்கும். எல்லாமே ஆனால் ஒரிஜினல் ஐட்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரே மாதிரி இன்னொரு பொருள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், கிட்டத்தட்ட ராஸ் மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். ஸோ கஷ்டப்பட்டு தேடி அங்கேருந்து எனக்கு ஒரு ஜாக்கெட்டு, யோகா மேட்டு, கவனுக்கு ஒரு வந்து கபிலனுக்கு ஒரு டிஷர்ட் வந்து எடுத்துக்கிட்டான். ஸோ அவ்வளோதான் வாங்கியாச்சுங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த கடையிலே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்குள்ளார.
இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டோர் போகணும், இங்கேயே பக்கத்தில் ஒரு இந்தியன் ஸ்டோர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த இந்தியன் ஸ்டோருக்கு தான் வந்தேன். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாழை இலை வந்து ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ வாழை இலை தேவைப்படுமோ அந்த அளவுக்கு பேக்கெட் போட்டு வச்சுருந்தாங்கங்க. மற்ற கடைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல்க் பல்காக இருக்கும், 3 கிலோ 4 கிலோ இருக்கும், அதை நம்ம வந்து 2 இலை 3 இலை யூஸ் பண்ணுவோம், திரும்பி வேஸ்ட் ஆகிடும். ஆனால் இங்கே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு அந்த கடையில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரிட்டன் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பால்கனி இருக்கிறதுனால பெரிய உதவியாக இருக்குங்க. நேராக அப்படியே இதுக்கு நேராக கார் பார்க்கிங் இருக்கும், இந்த பக்கம் வந்து அப்படி நேராக வந்துடலாம். ஸ்னோ இல்லாதப்போ இந்த டைம் தாராளமாக இந்த பேட்டியோ டோர் வந்து நம்ம திறந்து யூஸ் பண்ணிக்கலாம். குளிரும் தான், உள்ளே வீடு கொஞ்சம் சில்லாயிரும், பட் இருந்தாலும் நம்ம சுற்றி வந்து அந்த மெயின் டோரை திறந்து வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் வெயிட்டு தூக்கிட்டு வர்றது, அதனால் இது நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்சர்சைஸ் பண்றியா? ஓகே தங்கம். அதுக்கு நீ இப்படியே பண்ணலல, இப்படி ஹாப் பண்ணி பண்ணல, இப்படி போ, இப்படி நீ ஹாப் பண்ணி பண்ணல, அப்படி பண்ணல. ஆமா அதெல்லாம் உனக்கு தேவை. அதெல்லாம் உனக்கு தேவை. குட் ஜாப் கவன். நான் பண்ணாத நினைச்சு பண்ணிருச்சு. குட் ஜாப், குட் ஜாப். அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதாங்க, நான் வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்காக வந்துட்டேன். இந்த இடத்துல தான் மோஸ்ட்லி நான் வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. சார் பயங்கர டயர்டாக இருக்கேங்க, நாளைக்கு பொங்கல் இல்லையா, இன்னும் கொஞ்சம் கிளீனிங் வேலை இருக்குது, ஹால் மட்டும் வேக்யூம் போடணும். வாங்கிட்டு வந்த ஜாமான்லாம் அப்படி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ டைம் இருக்குது அப்படின்றதுனால அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சேன் அப்படின்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும். ஸோ நாளைக்கு காலையில் பொங்கல் நம்ம வீட்டில் சிறப்பாக பொங்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லார் வீட்லேயும் பொங்கல் நல்லபடியாக பொங்கி உங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் எல்லா சந்தோஷமும் கிடைக்கட்டுங்க. ஸோ நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நான் வந்து அடுத்தடுத்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கண்டிப்பாக கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்குற வீடியோவை போட்டுருவேன். தேங்க்யூ.